ஆனந்த சமையல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் மிக மிக சுவையாக மசாலா டீ எவ்வாறு தயாரிப்பது என்பதை பார்க்கலாம். இதற்கு தேவைப்படும் பொருட்கள் பார்க்கலாம். முதல்ல நான் இதுக்கு என்னென்ன வச்சுருக்கேன்னா, 3 கிராம்பு வச்சுருக்கேன், 1 5 ஏலக்காய் வச்சுருக்கேன், 1 பட்டை வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் வந்து டீ இலை. உங்களுக்கு என்ன பிராண்டு பிடிக்குதோ வச்சுக்கோங்க. நான் வந்து ஏவிடி டீ தூள் வச்சுருக்கேன். 1 துண்டு இஞ்சி சிறிதளவு, 10-12 அளவு தான் இருக்கும். அந்த மிளகு வச்சுருக்கேன். மிளகு வந்து உங்களோட ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் மிளகு சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். பால் வச்சுருக்கேன், தண்ணி, சர்க்கரை. நாட்டு சர்க்கரை தான் நான் யூஸ் பண்ணுறேன். நாட்டு சர்க்கரை போட்டாலும் டீ நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரை வேண்டான்றவங்க ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம இதில் சேர்த்துருக்க பொருள் வந்து மசாலா டீ. இதை போட்டு குடித்தோமா உடல் புத்துணர்வு பெறுவதோடு இல்லாமல் இந்த மழைக்காலத்தில் இதை குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சளி கூட கொஞ்சம் முறியறதுக்கு இந்த மசாலா டீ அடிக்கடி நம்ம குடிச்சிட்டு வந்தோமா சளி கூட நம்மக்கிட்ட அண்டாது. அதனால ஏன்னா இந்த கிராம்பு வந்து நம்ம பல்வலிக்கு யூஸ் பண்ணுறோம், அதில் இருக்க அந்த மருத்துவ குணம் இந்த டீயோடு சேரும்போது. ஏலக்காய், பட்டை, இந்த 3 பொருளும் டீயோடு சேரும்போது கண்டிப்பாக நம்ம உடலுக்கு நல்ல ஃப்ரெஷ் கொடுக்குது. நீங்களும் குடிச்சு பாருங்கள். இந்த மசாலா டீ நம்ம குடித்தோமா 3-4 ஹவருக்கு திரும்ப டீயே நம்மளுக்கு கேட்காது. அந்த அளவுக்கு நல்லா திருப்தியாக நல்லா அழகாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பற்ற வச்சு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரம் வச்சுட்டு இந்த கப்பால 1/2 கப் தண்ணி வைக்கிறேன். அந்த தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். தண்ணி பாயில் ஆகிறதுக்குள்ள இந்த கிராம்பு, இந்த ஏலக்காய், பட்டை, மிளகு நல்லா இடிச்சுக்கலாம். இதே இந்த அளவுக்கு 1/10 நல்லா பொடிச்சு வச்சாச்சுப்பா. இப்போது இந்த இஞ்சியும் இதில் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். இஞ்சி இடித்து வச்சாச்சு. இப்போது தண்ணி நல்லா பாயில் அடிச்சு பாருங்கள். தண்ணி இந்த மாதிரி பாயில் ஆன பிறகு இந்த இடித்து வச்சுருக்கத இதில் போட்டுடலாம். அது 1-2 நிமிஷம் கொதித்த பிறகு அதன் பிறகு இந்த டீ இலையையும் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா 3-4 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் இதனோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் இறங்கும். நான் வந்து 1/2 டம்ளர் பால் தண்ணி ஊற்றினேன். இதுக்கு வந்து 1.5 டம்ளர் பால் ஊற்றுறேன். இந்த பால் நல்லா பொங்கி வர வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். அப்போ தான் இதனோட கலரும் ஃப்ளேவர், கலர், டேஸ்ட்டு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா குடிக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் அந்த பால் மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மசாலா டீ வந்து சவுக்கார்பேட்டில் போடுற டீயை விட நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா டீனாலே சவுக்கார்பேட்டை தான் பெஸ்ட்டு. அதை விடவும் இது நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது. இது கொதித்த பிறகு இதனோட கலரும் டேஸ்ட்டும் நீங்கள் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குங்க. பால் நல்லா பொங்கி வந்துடுச்சுப்பா. இந்த மாதிரி பால் பொங்கி வந்த உடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 1 நிமிஷம் பொறுத்து ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான மசாலா டீ ரெடி. இப்போது நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறதா இருந்தால் இது கொதிக்கும் போதே ஒயிட் சுகரை இதோடு ஆட் பண்ணிடலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நாட்டு சர்க்கரையை சேர்க்கணும். ஏன்னா ஒரு சில சமயத்தில் நாட்டு சர்க்கரை போட்டோமா திரிஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதன் பிறகு சேர்த்திங்கன்னா தெரியாது. 4 பேருக்கு டீ ஃபில்டர் பண்ண போகிறப்பா. அதுக்கு தேவையான ஒயிட் சுகரை, நாட்டு சர்க்கரையை நான் இதில் கலந்துக்கிறேன். டீயை ஃபில்டர் பண்ணிக்கலாம். சுவையான மசாலா டீ ரெடி ஆகிடுச்சுப்பா. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.